ஒரு இடைத்தேர்தல் மூலம் அரசியலையே தமிழக அரசியலையே புரட்டி போட்ட அதிமுக இன்று ஒரு இடைத்தேர்தலிலிருந்து விலகுவது கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் வேதனையும் கலக்கமும் இருக்கிறது. எனக்கு ஜெயலலிதா காலத்தில் அது மாதிரி இருந்தது. 2009 உள்ளாட்சி இடைத்தேர்தல்களையும் புறக்கணிச்சிருக்காங்க, இது ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு. விஜயார் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த ஆளுமை என்பது கட்சி அவருடைய கட்டமைப்பில் இருந்தது, மக்கள் செல்வாக்கு என்பது வேற. நான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர் தோல்விகளை சரிவுகளை சந்திச்சு அவருக்கான ஒரு டைம் கொடுக்கணும். ஏங்க இந்த டைம் இல்லை, இது 52 ஆண்டுகால கட்சி. நீங்கள் சுமார் 1 கோடி ஒரு 90 லட்சமாக என்னமோ தான் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க, மிச்சம் 1 கோடி பேர் எங்கே போனாங்க. பட் ஆனால் கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு லீடர் எடப்பாடி இல்லை. இல்லை இல்லை, என்ன டைம் கொடுக்கணுன்றது இல்லை இல்லை. இன்னொரு 100 வருஷம் இவர் கட்சியை வழி நடத்தினாலும் அந்த கரிஸ்மேட்டிக் வராது. ஏங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு கட்சியில் போகுது, எவ்வளோ ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் குழு வச்சுருவாங்க, அது பதில் சொல்லணுமான்னு கேட்குறேன். ஒரு தலைவனுக்கு அழகா யார் அவர்? 84 திரு எம்ஜிஆர் அவர்கள் கோயம்புத்தூரில் வேட்பாளராக நிறுத்தி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கேசி பழனிசாமி. ஜேசிடி பிரபாகர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளையாக இருந்தார். மும்பை பெற்ற ஜேசிடி பிரபாகர்னால் ரோட்டில் போகிறவங்க வரவேன்னு சொன்னால் எப்படி இவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? இந்த திமிர் ஆணவம் இருக்குல்ல, இது கட்சியை அழிவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு தான் கட்சியினுடைய சாதாரண அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து இன்றைக்கு முன்னோடிகள் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. நேற்றை கூட திரு சிவி சண்முகம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார்னு நான் கேள்விப்பட்டேன். உள்ள நடந்தது நமக்கு தெரியாது. அந்த மீட்டிங்லேயே நேற்றைக்கு நடைபெற்ற மீட்டிங்லேயே கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. எந்த நேரமும் வெடிக்கலாம். இப்போ இந்த வாக்கு அதிமுகவோட இந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்ய போறது யாரு? பாமக தான். அதுக்குரிய காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தான் விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன பொதுவெளியில் நம்பப்படுகிறதுனா, 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்மோடு இணைத்து கொண்டால் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஆமாம் ஆமாம். இன்னொன்று, தொடர்ந்து ஆட்சி கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருகிறாருங்கிற விமர்சனமும் இருக்கிறது. ஆளுங்கட்சினா திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து கடந்த தேர்தலில் 30 பேர் அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை களமிறக்கியது ஏன்கிற கேள்வி இருக்கு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்தவர்கள், முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியும் மாநில தலைமை பொறுப்பில் இருந்த பலரையும் களத்தில் இருக்கிறது. அதிமுகவில் யார் வேட்பாளர்? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை 3 மாதத்தில் விசாரித்து தண்டனை வாங்கி கொடுப்போம், அதிலிருந்து மாறமாட்டோம். 3 ஆண்டுகளை கடந்த இந்த சூழலிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற போது என்ன அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? கட்சியை ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் வந்துருச்சு. திமுக எதிர்ப்பையே அவங்க வந்து முழு அளவில் பயன்படுத்திக்கலைங்கிறது. அதனால தான் பாஜக நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு களமாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு வேகம் தீவிரத்தன்மை இல்லை. மறைந்த அதிமுகவை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதை கிட்டத்தட்ட 28-30 ஆண்டுகள் அதை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதாவும் சரி மிக தீவிரமாக களமாடினார்கள். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அது வன்ம அரசியலாக மாறிச்சு. திமுக அதிமுகனா நீங்கள் கொள்வினை கொடுப்பினை கூட கூடாது. திமுக நிர்வாகி திமுக நிர்வாகிகள் வீட்டில் யாராவது பொண்ணு கொடுத்தான் பொண்ணு எடுத்தானா அவன் கட்சியில் இருக்க மாட்டான். அவ்வளவு தீவிரமாக எடுத்து அந்த தீவிரத்தன்மை இப்போ குறைஞ்சி போயிடுங்க ஆரம்பிச்சு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறது. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம அரசியல் திறனாய்வாளர் துரைக்கர்ணா அவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. அதிமுக அரசியலை நன்கு பார்த்துட்டு இருக்க ஒருவர், கடந்த வாரம் கூட இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். அதிமுக மீண்டெழுவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலையில் முக்கியமான ஒரு தேர்தல், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு இடைத்தேர்தலாக பார்க்கப்படக்கூடிய விக்கிரவாண்டியில் அதிமுக புறக்கணிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க, இது நல்ல நகர்வா? இல்லை இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 தொடங்கப்பட்டு 73 மே மாதம் கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மக்களுடைய பேராதரவை அன்பை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகளை களத்தில் எதிர்த்து வீழ்த்தி ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வெற்றி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால்,
மூன்று பெரிய கட்சிகள், அந்த மூன்று கட்சிகளுடைய வேட்பாளர், திமுக வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம், சவர்ண காங்கிரஸ் வேட்பாளர் என்எஸ்வி சித்தன், இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் கரு சீமச்சாமி, மூணு பேருமே அந்த பகுதியில் பிரபலமானவர்கள், பல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்தவர்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் கே மாயத்தேவர் என்பவர் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஊரில் கூட சரியாக அவருக்கு உசிலம்பட்டியை தாண்டி அதிகமாக அவரை தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 22 நாட்களுக்கு முன்னதாக வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார். சின்னம் 18 நாட்கள் தான் கிடைக்குது. வாக்குப்பதிவுக்கு 18 நாட்களுக்கு முன்பு சின்னம், இரட்டை இலை சின்னம், புதிய வேட்பாளர், புதிய சின்னம், அந்த பகுதிக்கு பரிச்சயம் இல்லாத நபர். ஆமாம், புதிய வேட்பாளர், புதிய சின்னம், போட்டியில் களத்தில் இருக்கிறது பிரபலமான ஆட்சி கட்சியினர். அப்படி ஒரு மூன்று மாபெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி 1.5 கோடி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் அதிமுக நிறுவனத் தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்போ சொல்கிறாங்கல்ல, வன்முறை, அடிதடி, கெட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1972-76 இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் எந்த மாநில கட்சியும் அந்த அளவிற்கு வன்முறையை, அடிதடியை சந்தித்திருக்காது. மிக கடுமையான சோதனைக்கு உட்பது. நான் குறிப்பிட்ட திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வத்தலக்குண்டு ஆறுமுகம் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த அளவுக்கு நடந்துச்சு, பயங்கரமான வன்முறை. நீங்கள் பிரமிக்கணும். பழைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்படியுமா ஒரு தேர்தல் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் தேர்தல் களத்திலே பணியாற்றியவன் என்கிற முறையில் இந்த பதிவுகளை நான் சொல்லியே தீரணும். அது மட்டுமல்ல, பரோலில் சிறை கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்கள பரோலில் கொண்டு வந்து அதிமுகவினரை தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. விளாத்திக்குளம் ஒன்றிய அமைப்பாளர் யாக்கோபு ரெட்டியார்னு, அவருடைய கால் வெட்டப்பட்டது. அவர் ஒரு வேனில் வந்து பிரச்சாரத்துக்கு பண்ணும்போது வெட்டிட்டாங்க. மதுரை பக்கம் கோச்சடைன்னு ஒரு ஊர்லேருந்து லாரியில் ஆண்களும் பெண்களும் கொடியோடு வந்து பிரச்சாரத்திற்கு வந்தவர்கள். அன்றைக்கு எஸ்சி சோமசுந்தரம், அந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொறுப்பாளர் எஸ்சி சோமசுந்தரம் தங்கியிருந்த திண்டுக்கல் கார்னர் லாட்ஜ் பக்கத்தில் நிர்வாகிகள் போய் பார்த்துட்டு வரணும், இங்கே குழந்தை குட்டியோட பெண்கள் இருக்காங்க. ஒரு ஜீப்பில் வந்து 6 பேர், நான் சொன்னேன்ல பரோல் கைதிகள்னு, ஒரு வெள்ளைப்பணியனும் காய்கி டவுசரையும் போட்டுட்டு வந்து இறங்கி, அந்த தேர்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சைக்கிள் செயினையும் சோடா பாட்டிலையும் ஆயுதமாக பயன்படுத்தினது. அந்த லாரியை நோக்கி சோடா பாட்டிலை வீசுகிறானுங்க, அடித்து சிதறின உடனே குழந்தை குட்டியெல்லாம் ஓடுறாங்க. ஏறி அந்த லாரியை அடித்து நொறுக்கி, அதிலிருந்து அந்த மைக் ஷெட்டு கொலா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு போகிறாங்க. அவ்வளவு கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி தோரணங்கள் எங்கேயாவது இருந்ததுன்னா உடனே அறுத்தெறிஞ்சிருவானுங்க. அந்தளவுக்கு அடக்குமுறை, மிக மிக பயங்கரமான அடக்குமுறை, வன்முறையை எல்லாம் சந்தித்து மக்களுடைய பேராதரவை பெற்று கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில். ஒரு இடைத்தேர்தல் மூலம் அரசியலையே, தமிழக அரசியலையே புரட்டி போட்ட அதிமுக இன்று ஒரு இடைத்தேர்தலிலிருந்து விலகுவது கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் வேதனையும் கலக்கமும் இருக்கிறது. நீங்கள் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அது மாதிரி இருந்தது 2009. அதுக்கு பிறகு அவங்க உள்ளாட்சி இடைத்தேர்தல்களையும் புறக்கணிச்சிருக்காங்க, இது ஒன்றும் புதிதில்லை அப்படிங்கிற. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த ஆளுமை என்பது கட்சி அவருடைய கட்டமைப்பில் இருந்தது, மக்கள் செல்வாக்கு என்பது வேறு. அடுத்தடுத்த காலங்களில் அதை அவங்க மீட்டு மீடேறி வந்துடுவாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர் தோல்விகளை, சரிவுகளை சந்திச்சு, பட் அவருக்கான ஒரு டைம் கொடுக்கணும்ல, நம்ம அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கும் டைம் கொடுக்கணும்ல எடப்பாடிக்கு. ஏங்க, இந்த டைம் இல்லை, இது 52 ஆண்டுகால கட்சி, இதுக்கு டைம்ங்கிறது புதுசாக வர்ற தமிழக வெட்டிக்கலத்துக்கு டைம் கொடுக்கலாம், நாம் தமிழர் சீமானுக்கு டைம் கொடுக்கலாம். இது பாரம்பரியமாக 52 ஆண்டுகளாக களத்தில் இருந்தது. 7 முறை ஆட்சி கட்சி, 1977, 1980, 1984 ஒரு ஆட்சிக்கு வெற்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணை ஆண்டவர். அதை தொடர்ந்து 1991, 2011, 2016 என கிட்டத்தட்ட 4 முறை, 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகளாக இந்த மண்டை ஆண்ட கட்சி இன்றைக்கு சொல்கிறார்ல 2.6 கோடி உறுப்பினர்கள். புரட்சித் எம்ஜிஆர் காலத்தில் லட்சங்களில் இருந்ததை செல்வி ஜெயலலிதா கோடிகளை தாண்டி கொண்டு வந்தார். இப்போ நாங்கள் எங்கே நான் தலைமையேற்றதுக்கு பிறகு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அவங்க 1.5 கோடின்னு தான் செல்வி ஜெயலலிதா உயிரோடருக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு 2.6 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த கட்சிக்கு என்ன டைம் வேணும்? இவர் காலத்தில் தானே
நீங்கள் சுமார் 1 கோடி 90 லட்சமாக என்னமோ தான் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க, மிச்சம் 1 கோடி பேர் எங்கே போனாங்க. பட் ஆனால் கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு லீடர் எடப்பாடி இல்லைல்ல. பட் அதுக்கான ஒரு டைம் அவர் வந்து ஒரு மீண்டு எழுந்து கட்சி பிரச்சனையெல்லாம் மாற்று, இப்போ தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு எதுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை என்ன டைம் கொடுக்கணுன்றது இல்லை இல்லை, இன்னொரு 100 வருஷம் இவர் கட்சியை வழி நடத்துறாலும் அந்த கரிஸ்மேட்டிக் வராது, ஈர்ப்பு வராது. எப்படி ஒரு தலைமை முடிவுக்கு வரீங்க? இல்லை இல்லை, நான் என்ன களத்தில் இருந்ததுனால நான் சொல்ல வரேன். 52 ஆண்டுகால அதிமுக வரலாற்றை பார்த்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அவருடைய பாணி பாசை உடல் மொழி, ஏங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு கட்சியில் போகுது, எவனா ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் குழு வச்சுருவாங்க, அதுக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்குறேன். ஒரு தலைவனுக்கு அழகா யார் அவர்? 84 திரு எம்ஜிஆர் அவர்கள் கோயம்புத்தூரில் வேட்பாளராக நிறுத்தி, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கேசி பழனிசாமி, செல்வி ஜெயலலிதா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அந்த பகுதியில் பிரபலமானவர், ஜேசிடி பிரபாகர் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர். ஒரு விழாவில் ஜெய்சிடி பிரபாகருடைய உதவியாளருடைய திருமண விழாவில் பேசுகிறபோது, எனக்கு ஒரு மகள் இருந்தால், யார் சொல்கிறது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார், எனக்கு ஒரு மகள் இருந்தால் நான் ஜெய்சிடி பிரபாகருக்கு தான் திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவரால் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட அவருடைய அன்பை பெற்ற ஜெய்சிடி பிரபாகர்னு ரோட்டில் போகிற வரவேன்னு சொன்னால் எப்படி இவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? ஏங்க பண்டுட்டி ராமச்சந்திரன் பிறகு அண்ணா காலத்திலிருந்து அமைச்சர்கள் இருந்தவர், மிகப்பெரிய சீனியர். ஓபிஎஸ் அணியில் ஒரு ஆலோசகர்னு போட்டு ஒரு கருத்து சொன்னார்னா அவர் யாருங்க? அவருக்கு கட்சிக்கு என்னங்க தொடர்பு? அவர் கிளை செயலாளர் கூட அவரை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இந்த திமிர் ஆணவம் இருக்குல்ல, இது கட்சியை அழிவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, கட்சியினுடைய சாதாரண அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து இன்றைக்கு முன்னோடிகள் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரமும் வெடிக்கலாம் அங்கே வந்து, ஒரு நீர் பூத்த நெருப்பாக கூட ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அது நடந்த மீட்டிங்கில் அதுதான் நான் சொல்ல வரேன். அது நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது, விசிறி விட்டால் எரிஞ்சிடும், கண்ணன்று எரிஞ்சிடும். நேற்றைக்கு கூட சிவி சண்முகம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார் நான் கேள்விப்பட்டேன். உள்ள நடந்தது நமக்கு தெரியாது. அந்த மீட்டிங்லேயே நேற்றைக்கு நடைபெற்ற மீட்டிங்லேயே கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியில் இன்று முன்னணியில் இருக்கிற திரு செம்மொழியன், செம்மலை, செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன், தம்பிதுரை போன்ற மூத்தவர்கள்லாம் கட்சி ஒருங்கிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். 88-89 ஜெய அணி ஜா அணின்னு பிரிந்து திமுகவை ஆட்சிக்கு வரவிட்டோம். இப்போ நம்ம பிரிவின் மூலமாக தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோம், திமுகவை ஆட்சிக்கு வரவிட்டோம். 2026 திமுக ஆட்சியை அகற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் சிதறி கொடுக்குற ஒரு 4-5% இருந்தாலுமே அதை நாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் வந்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓரளவுக்கு அவர்களுக்கு உள்ளே கடந்த பேட்டியில் நீங்கள் சொல்லி மூத்தவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. விரைவில் திரு எடப்பாடியவும் கன்வின்ஸ் பண்ணி அவரையும் இந்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் நம்புகிறேன். கொண்டு வரலைன்னா அதிமுகவினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி. 2026 பொது தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்று நம்புவது பகற்கனவாக, எடப்பாடியின் பகற்கனவாக முடியும். நடந்த மீட்டிங்கில் விக்கிரவாண்டியில் போட்டியிடணும் அப்படின்னு யாருமே அந்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் யாருமே சொல்லலையா? சொல்லியிருக்கிறாங்க. சிவி சண்முகம் உட்பட நம்ம இது வந்து ஒரு சவாலாக எடுத்து தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அதிகார பலம், பணபலம் இதெல்லாம் இருக்குது, எனவே பிரச்சனை தான். யதார்த்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, 40-40, 100% வெற்றியை பெற்று கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. எனவே இந்த தேர்தலில் அங்கே இருக்கிற அமைச்சர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், கீழே இருக்கிற நகரம், ஒன்றியம், கிளை, பேரூர்னா அவ்வளோ பேரும் களமுறங்கி தெரு தெருவாக அவங்க போய் வீடு வீடாக போய் வாக்காளர்களை பூரா கொண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்க வெற்றி உறுதி. பட் நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், இத்தனை காலம் பார்க்குறீங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி நினைக்கிறீங்களா? இங்கே வந்து ஆளுங்கட்சி வந்து அடக்குமுறைகளாக இருப்பாங்க, பட் தேர்தலை புறக்கணிக்கிறதும் ஜனநாயகத்திற்கு உட்பட்டது தான், அதை நான் விமர்சிக்கல. பட் இருந்தாலும் ஒரு பிரதான எதிர்கட்சி பாஜக இங்கே ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்காங்கன்றப்ப ஒரு இடைத்தேர்தலை போட்டிட்டு இருக்கணும்ல சார்? அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு கட்சியினுடைய அடிப்படையில் நான் தொடக்கத்தில் ஒரு இடைத்தேர்தலால் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை ஏன் கம்பேர் பண்ணனா, ஒரு சாதாரண அளவுக்கு கஷ்டங்கள் இருந்து மீண்டு வந்த கட்சி. அப்போ நீங்கள் ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபடும், அழிதடியில் ஈடுபடும், எல்லாத்துலேயும் ஈடுபடும். அதை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பயங்கர வன்முறை, வாக்குச்சாவடியெல்லாம் கைப்பற்றி கிட்டத்தட்ட 90 வார்டுகளில் மறுதேர்தல் நடத்துறதுக்கு திமுக ஆட்சியின் போது உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டது. அது மாற்றுக்கருத்து இல்லை. அதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவது அல்லது கூடுதல் வாக்குகளை, மக்களுடைய ஆதரவை பெறுவது தான். இப்போ இவங்க அறிக்கையில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பணபலம், படைபலம், கொலுசு கொடுத்தான், பணம் கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம். எந்த கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதை கௌரவ பிரச்சனையாக வச்சிருக்கு. 90களுக்கு பிறகு இந்த கௌரவ பிரச்சனை என்னென்னா,
இந்த இடைத்தேர்தல் தோற்றுவிட்டால் மக்களுடைய நம்பிக்கையை இந்த ஆட்சி இழந்து விட்டதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்யும். எனவே அப்படி நம்பிக்கையை இழக்கவில்லை, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காகவாவது இந்த தேர்தலில் வெற்றி பெறணும்னு தான். அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் முழு தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகித்து 11 அமைச்சர்கள் போட்டிருக்காங்களே. ஆமாம், 31 அமைச்சர்களும் போவாங்க, பொறுப்பாளர்கள்னு 11 அமைச்சரில் 31 அமைச்சர்களும் போவாங்க, 128 எம்எல்ஏக்களும் போவாங்க, தோழமை கட்சி 12 கட்சிகளுடைய அரசியல் தலைவர்களும் போவாங்க. மிகப்பெரிய அதான் சொன்னேன், ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்துவாங்க. 100% வெற்றி பெற்று இந்த வாய்ப்பு வந்து அதிமுக பயன்படுத்தியிருக்கணும் பயன்படுத்தியிருக்கணும். என்ன, நான் கேள்விப்பட்டேன் 62,000 64,000 வாக்கு போன முறை அவர் முத்தமிழ் செல்வன் பெற்றுகிறார் அப்படின்னு. இந்த இரட்டை இலைக்கு வாக்களித்த அந்த 64,000 பேருடைய நிலை என்ன? இப்போ அதை விடவும் கூடுதலாக வாக்குகளுக்கு கிடைச்சி 100,000 கிடைச்சி வாக்கு சதவீதத்தை திமுகவினுடைய வெற்றியினுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சாலே அது ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கும். சரி, இப்போ அதிமுகவோட அரசியல் வரலாறு பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படின்றதான் அந்த மக்கள் அந்த வாக்காளர்களோட பிரதான எண்ணமாக இருக்கும். இப்போ இந்த வாக்கு அதிமுகவோட இந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்ய போகிறது யாரு? பாமக தானா? அதான் ஒரு ரெண்டு விதமான கருத்து இருக்கு. மரியாதைக்குரிய காங்கிரசுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தான் விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன பொது வெளியில் நம்பப்படுகிறதுனா, 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்மோடு இணைத்து கொண்டால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஆமாம், வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாம். எனவே இப்போது அவர்களோடு நாம் போட்டி விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் விலகியதாக ஒரு தரப்பு, சிதம்பரம் கருத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்று, தொடர்ந்து ஆட்சி கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருகிறாருங்கிற விமர்சனமும் இருக்கிறது. ஆளுங்கட்சின்னா ஆமாம், திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து கடந்த தேர்தலில் 30 பேர் அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை களமிறக்கியது ஏன்கிற கேள்வி இருக்கு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்தவர்கள், முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், பிரபலமானவர்களை மாநில மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவங்களை வேட்பாளராக போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் மாநில தலைமை பொறுப்புகளில் இருந்த பலரையும் களத்தில் இருக்கிறது. அதிமுகவில் யார் வேட்பாளர்? 33 பேர் களமிறக்கிறார். 2 பேர் சிங்கே ராமச்சந்திரன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து இந்த ஜெயவர்தன் நீங்கள் தென் சென்னையில் போட்டவர், இன்னொருத்தர் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி குமரகுரு. இந்த 3 பேர் தவிர 30 பேர் பக்கத்து ஊருக்காரனுக்கே தெரியாது. அப்போ ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் தலைமைக் கழக நிர்வாகிகள் 40-50 பேர் போட்டிருக்கீங்க, அவர்களை ஏன் களமிறக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்கே, அது ஏன் அப்படிங்கிறது இன்னுமே உள்ளீடாக இருக்கிறது. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியான திரு எடப்பாடியுடைய சகாக்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை சொல்லி உங்களுக்கு நினைவு இருக்கும், 98 பக்க அறிக்கையை ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு 10-12 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறோம். ஆளுநர் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியெல்லாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த 1 மாத காலத்தில் தனி நீதிமன்றத்தை நியமித்து இவர்கள் அனைவரையும் கூண்டில் ஏற்றி இவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பதோடு இவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம்னு வீரவசனம் பேசினாங்கல்ல, 3 வருஷம் ஆச்சு என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாதக்கலங்களுக்கு வர நண்பர்களே இதை சொல்கிறாங்க. நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆட்சிக்கு வந்தோடனே இன்னைக்கெல்லாம் உள்ளே போயிடுவேன்னு, இப்போ என்னன்னே புரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொன்று, கொடநாடு கேஸ் அப்படியே இருக்கு, அதுதான் சொல்ல, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை 3 மாதத்தில் விசாரித்து தண்டனை வாங்கி கொடுப்போம், அதிலிருந்து மாறமாட்டோம். எல்வி செல்வி ஜெயலலிதா அவருடைய மர்ம மனத்திற்கு காரணமானவர்கள், மர்ம மரணத்திற்கு காரணமானவர்கள் யார் இருந்து கண்டறிந்து நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 ஆண்டுகளை கடந்த இந்த சூழலிலும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற போது என்ன அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? இப்போ பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சார், பாஜகவோட பி டீமா அதிமுக இருக்காங்க அப்படின்றது தான் பொதுவான விமர்சனங்கள். பட் நீங்க சொல்ற ஒரு புள்ளியிலிருந்து பாக்குறப்ப திமுகவோட பி டீமா எடப்பாடி இருக்காருன்ற அந்த புள்ளியை தொட்டுறீங்களோ? அதாவது பொது வெளிகளில் கட்சியினர் மத்தியில் திமுகவோட அதிமுக மத்தியில் இந்த கேள்வி என்பது நியாயமாக எழுகிற கேள்வியாகத்தானே இருக்கு, புரிந்துகொள்ள முடியாது. ஏன்னா அது நடவடிக்கைகள் அப்படி தான் காட்டுது. இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன், இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தாங்கல்ல, பல முறை இவங்க 4-5 முறை கடிதம் கொடுத்து பேரவைத் தலைவர் போய் வலியுறுத்திய பொழுது, பிரதான எதிர்கட்சி என்பது தான் எங்களுக்கு உள்ள அதிகாரம், இந்த பேரவைக்குள்ள அதிகாரம் என்பது பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு மட்டுமே இருக்கை. நீங்கள் துணைத் தலைவர் குரலா துணை குரலான்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் கட்சியினர் திருப்திப்படுத்துறதுக்காக,
அவங்களுக்கெல்லாம் நான் முன்வரிசையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னுடைய பிரத்யேக உரிமை. எனவே இந்த 5 ஆண்டுகளும் ஓபிஎஸ் தான் எதிர்க்கட்சி அந்த துணைத்தலைவர் இருக்கையில் இருப்பாருன்னு உறுதியாக சொன்னார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு நாள் திரு முதலமைச்சர் ஸ்டாலினிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கிறார், அதை பரிசீலனை பண்ணுங்கன்னு சாயங்காலம் பரிசீலித்து விடியறதுக்குள்ளே அறிவிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தூக்கி ஓபிஎஸ்க்கு இருக்கையை போட்டுட்டு அவங்க கொடுத்த ஆர்பி உதயகுமாருக்கு போட்டார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு அனுசரணையாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிறது அப்போவே ஒரு விமர்சனமாகவே வந்தது. இதை காரணம் வைத்து தான் சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் போட்டி என்பது இன்றைக்கு இந்த 15 இடங்களில் 3வது இடம், 7-8 தொகுதிகளில் டெபாசிட் பறி போயிடுச்சு, 4 தொகுதிகளில் நாம் தமிழருக்கு அடுத்த இடங்களில் பின்னாடி நிற்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வகையில் சில சட்டமன்ற தொகுதிகளில் நோட்டாவுக்கு கீழே கூட போயிடுச்சு அப்படின்னாங்க. விளவங்கோடில் வெறும் 5000 ஓட்டு தான் அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது கட்சி தொடர் சரிவை தோல்வியை சந்தித்து வருகிற பொழுது கட்சியை ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் வந்துருச்சு, கட்சியினர் எல்லா பிரிவினர் மத்தியிலையும் வந்துருச்சு. திமுக எதிர்ப்பையே அவங்க வந்து முழு அளவில் பயன்படுத்திக்கலைங்கிறது. அதனால தான் பாஜக நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு களமாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு வேகம் தீவிரத்தன்மை இல்லை. மறைந்த அதிமுகவை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதை கிட்டத்தட்ட 28-30 ஆண்டுகள் அதை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதாவும் சரி மிக தீவிரமாக களமாடினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருதுருவ அரசியல் இருந்தது, செல்வி ஜெயலலிதா காலத்தில் அது வன்ம அரசியலாக மாறுச்சு. திமுகனா நீங்கள் கொள்வினை கொடுப்பினை கூட கூடாது. திமுக நிர்வாகி கூட மாட்டாங்களே. திமுக நிர்வாகிகள் வீட்டில் யாராவது பொண்ணு கொடுத்தான் பொண்ணு எடுத்தானா அவன் கட்சியில் இருக்க மாட்டான். அவ்வளவு தீவிரமாக எடுத்து அந்த தீவிரத்தன்மை இப்போ குறைஞ்சி போயிருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் சொல்கிறேன். இந்த பலகீனம் என்பது கட்சியினர் மத்தியிலும் ஒரு அதிருப்தியை உருவாக்கியதனுடைய விளைவு தான். இன்றைக்கு இந்த தேர்தலில் கிடைச்ச வாக்கு என்பது முழுக்க முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்குகள் இல்லை, இரட்டை இலை சின்னத்திற்கான வாக்குகள். மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகிய அந்த இருவரும் தலைவர்கள் மீது இன்னும் மதிப்பும் மரியாதையும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிற அதிமுகவின் முன்னோடிகள் அடிப்படை உறுப்பினர்களில் ஒரு 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. மிச்சம் 1.5 கோடி பேர் வீட்டில் படுத்துக்கிட்டான், போடவே இல்லை வேண்டான்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அதிருப்தியை சரிப்படுத்தணும்னு சொன்னால் இவருடைய செயல்களில் மாற்றம் வேணும். ஒரு கட்சி தலைமையினுடைய போக்கு, ஒரு கட்சி தலைமையினுடைய செயல்பாடுகள் அதிருப்தியை உருவாக்கினா அவன் அந்த தலைமையவே தோக்கடிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் 1996 தேர்தல். செல்வி ஜெயலலிதாவையே தோற்கடிச்சு தோத்து போனாங்க. ஆமாம், 4 தொகுதிகள் தான் வெற்றி. 151 எம்எல்ஏக்களோட ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் வெறும் 4 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல். எனவே அதிமுக என்பது ஜனநாயக ரீதியில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டிகிட்டு இருக்க வேண்டும் தவிர்த்தது என்பது கட்சியினரிடையே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருப்பது என்பது நிஜம். இப்போ அரசியல் களத்தில் வெற்றி தோல்வி அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அனுசரணை தேவைப்படுதா? அப்படியும் ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா அவர் கட்சியை கைப்பற்றுவதை விடவும் காப்பாற்றுவது முக்கியம்னு திரு ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். தன்னுடைய பணபலம் அந்த பவரை வச்சு முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்ததுனால கட்சியில் எல்லா மட்டத்தில் இருந்தவங்களையும் அவர் தன் பக்கம் வச்சுக்கிட்டார். அது எவ்வளோ காலம் போகும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு ஆளுமை, அந்த ஆளுமையினுடைய செயல்பாடு என்பது அரவணைப்பு, எல்லா தரப்பையுமே அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது தான். ஒரு தொண்டனை இழக்க மாட்டேன்னு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இன்றைக்கி தமிழ் மகன் உசேன் அவைத்தலைவராக இருக்காங்க, அவர் ராஜினாமா பண்ணுற போது ஒரு தொண்டனை இழக்க மாட்டேன்னு சொன்னார். சேம் டைம் ஜெயலலிதாவுமே முத்துசாமிக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில் இந்த நிலைப்பாடு என்பது எவருமே ஏற்க முடியாது என்பதுதான். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை பார்க்குறப்ப நேற்று அறிவிப்பு வெளியானுச்சுல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு, அதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு தொண்டரை அதிமுக நீண்ட காலம் பார்த்தவருன்ற அடிப்படையில் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் அப்படின்ற முறையில். ஆமாம் ஆமாம், அதுதான் நான் இப்போ தொடக்கத்தில் சொன்னேன்ல, திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி 52 ஆண்டுகளாக பயணப்பட்ட எனக்கு வேதனையும் வருத்தமும் தான் இருந்தது. இதுவும் கடந்து போகும். நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.